தமிழ்நாட்டோட தென்கிழக்கு கடற்கரையில பாம்பன் தீவுல அமைஞ்சிருக்க ஒரு கரைப்படாத அமைதியான அழகான நகரம் தான் ராமேஸ்வரம். பாம்பன் பாலம் வழியா தான் இந்த ராமேஸ்வரம் நாட்டோட பிற பகுதிகளோட இணைக்கப்பட்டிருக்குது. ராமேஸ்வரத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க தனுஷ்கோடி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். தனுஷ்கோடியில இருந்து இலங்கையோட தலைமன்னாருக்கு வெறும் 27 கிலோமீட்டர் தூரம் தான். தனுஷ்கோடியும் கோவில், தேவாலயங்கள், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருந்த ஒரு நல்ல இடமா தான் இருந்துச்சு. 1964 வந்த பெரும் புயல் தனுஷ்கோடியை முற்றிலுமா அழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தமிழக அரசும் தனுஷ்கோடிய மக்கள் வாழ தகுதி இல்லாத இடமா அறிவிச்சிட்டாங்க. இப்போ தனுஷ்கோடி ஒரு அருங்காட்சியகம் போல் இருக்குது. சிதலமடைந்த தேவாலயம் மற்றும் சில கட்டிடங்களும் ஒரு துயரத்தோட மௌன காட்சியா இருக்குது இந்த தனுஷ்கோடி. இன்னைக்கும் சில மீனவ குடும்பங்கள் தனுஷ்கோடியில வசிச்சுட்டு வராங்க. இவங்க தனுஷ்கோடிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை நம்பியே வாழ்றாங்க. முன்னெல்லாம் தனுஷ்கோடிக்கு போறதுன்னா ஒரு சவால் பயணமா பயத்தோட தான் போகணும். ஆனா இப்போ ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடிக்கு சூப்பரா ரோடு போட்டுட்டாங்க. தனுஷ்கோடி ஒரு நல்ல சுற்றுலா ஸ்தலமா மாறிக்கிட்டே வருது. தனுஷ்கோடியோட முடிவை தான் அரிச்சல் முனைன்னு சொல்றாங்க. இந்த இடம் வங்காள விரிகுடா கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் ரெண்டும் ஒன்னு சேர்ற இடமா இருக்குது. இந்த அரிச்சல் முனையில இருந்து ஸ்ரீலங்காவோட தலைமன்னாருக்கு வெறும் 27 கிலோமீட்டர் தூரம் தான். நம்ம தனுஷ்கோடிக்கு போறப்பவே நம்ம மொபைல் ஸ்ரீலங்கன் டவருக்கு மாறிடுது. வெல்கம் டு ஸ்ரீலங்கான்னு நமக்கு எஸ்எம்எஸ் கூட வருது. தனுஷ்கோடியில ஒரு சிவலிங்கம் கோயில் இருக்குது. இந்த கோவில்ல மிதக்கிற கல்லை பார்க்கலாம். ஒரு சின்ன தண்ணீர் தொட்டியில ஒரு கல்லு மிதந்துட்டே இருக்கும். நீங்க அந்த கல்லை எவ்வளவு உள்ள தள்ளினாலும் திரும்பவும் அந்த கல்லு மிதந்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பா இந்த அதிசயமான கல்லை மிஸ் பண்ணாம பாத்துட்டு வாங்க. அது இல்லாம சிப்பி, சங்கு, முத்துகள் எல்லாம் செஞ்ச கைவினை பொருட்களோட கடைகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து ஏதாச்சும் வாங்குங்க ஞாபகத்துக்காக. தனுஷ்கோடியில ஏடிவி ரைட்னு சொல்லப்படுற மணல்ல ஓட்டக்கூடிய பைக் இருக்குது. ஒரு ரவுண்டுக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. இந்த ரைட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கடற்கரையில மணல்ல இந்த பைக் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். தனுஷ்கோடி பீச் ரொம்ப நல்லா இருக்கும். போட்டோஸ்லாம் சூப்பரா எடுக்கலாம். இந்த இடத்துல பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புனீங்கன்னா வழியில நிறைய மீன் சாப்பாடு கடைகள் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா அங்க மீன் பொரியல், மீன் சாப்பாடு எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். மீன் சாப்பாடு சாப்பிடறதுன்னா தனுஷ்கோடியில சாப்பிடலாம். பெருசா சுத்தம்லாம் எதிர்பார்க்க முடியாது. இல்லைன்னா ராமேஸ்வரம் வந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பாட்டை பொறுத்தவரை ராமேஸ்வரம் சிட்டிக்குள்ள மோஸ்ட்லி வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும். கோஸ்வாமி மடம் ட்ரஸ்டோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ராமேஸ்வரத்துல மேல தெருவுல இருக்கு இந்த கோசாமி மடம். விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி, சாப்பாடும் ரொம்பவே நல்லா இருக்கும். இங்க ராமேஸ்வரம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பாம்பன் பாலமா தான் இருக்கும். தமிழ்நாட்டையும் ராமேஸ்வரம் இருக்கிற பாம்பன் தீவையும் இணைக்கிற பாலம் தான் இந்த கம்பீரமான பாம்பன் பாலம். கடலுக்கு நடுவுல 2.3 கிலோமீட்டர் தூரமுடைய இந்த பாம்பன் ரயில் பாலம் மற்றும் ரோடு பாலம் ரெண்டுமே ஆச்சரியமானதுன்னே சொல்லலாம். பாம்பன் ரயில் பாலத்துக்கு கீழே கப்பல் போனா பாலம் மேல் நோக்கி துறக்கும். கப்பல் பாலத்தை கடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரயில் பாலமானது கீழே வந்துடும். இது ஒரு வித்தியாசமான, ஆச்சரியமான, கம்பீரமான பாலம்னே சொல்லலாம். இந்த ரெண்டு பாலங்களும் இல்லைன்னா தமிழ்நாட்டில இருந்து ராமேஸ்வரம் இருக்கிற பாம்பன் தீவுக்கு வரவே முடியாது. பாம்பன் ரோடு பாலத்துல இருந்து இந்த மூடி துறக்கிற ரயில் பாலத்தோட அழகை ரசிச்சு போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். ராமேஸ்வரத்துல தங்குறதுக்கு ஸ்டார் ஹோட்டல்ஸ், பட்ஜெட் ஹோட்டல்ஸ், காட்டேஜஸ், ரெசார்ட்ஸ்னு எல்லாமே இருக்குது. சீப்பா குளிக்கிறதுக்கு மட்டுமான ஃப்ரெஷ் அப் ரூம்ஸ் கூட இருக்குது. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ராமேஸ்வரத்துக்கு போகணும்னு சொன்னா உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க நாங்க கோவிலுக்கெல்லாம் வரலன்னு அடம் பிடிச்சா இந்த வீடியோவை காமிச்சு ராமேஸ்வரத்துல சுத்தி பார்க்க கோவிலை தாண்டி இவ்வளவு இடம் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போங்க. ராமேஸ்வரம் கண்டிப்பா எல்லாருமே போக வேண்டிய ஒரு புண்ணிய ஸ்தலமா இருக்குது. எங்க சேனல்ல இன்னும் நிறைய சுற்றுலா வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ராமேஸ்வரம் பற்றிய உங்க கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்டேட்ஸ்களை உடனே பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.